وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي صدق الله مولانا العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய உலமா பெருமக்களே, ஹாஃபிழ்மார்களே, ஹலீஃபாக்களே, முகத்தமீன்களே, மதரசா மாணவர்களே, பெரியவர்களே, முஹிப்பீன்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எனக்கு முன்னால் பேசிய என்னை விட வயதிலும் அறிவிலும் அனுபவத்திலும் மூத்த ஹலீஃபாவாகிய எங்களுடைய கண்ணியத்துக்குரிய அப்துல் ஹமீத் பஹ்ஜி அவர்கள் எனக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாங்க. உஸ்தாத் மாணவன்கிட்ட மன்னிப்பு கேட்கறது நீங்களே கேள்விப்பட்டிக்க மாட்டீங்க. தரீக்கத்துக்கும் அவங்க உஸ்தாது, எங்களுக்கு ஷரியத்துக்கும் உஸ்தாது, அதபு சொல்லித்தாரத்துக்கும் உஸ்தாது. அல்லாஹ் எதை நாடுறானோ அது மட்டும்தான் நடக்கும். இதுதான் தரீக்கா. அல்லாஹ் நாடாதது யாராலும் ஒன்றுமே செய்ய முடியாது. எந்த கட்டத்தில் உலக விஷயமோ, ஆஹ்ராவுடைய விஷயமோ, மௌத்து சம்பந்தப்பட்ட விஷயமோ, குழந்தை பிறக்கிற விஷயமோ, அல்லாஹ் நாடுறது மட்டும்தான் நடக்கும். அதை தவிர யாராலும் ஒன்றுமே செய்ய முடியாது. இதை பொருந்தி கொள்றது தரீக்கா. அதை பொருந்தி கொள்ளாம கொஞ்சமாவது கல்புல என்ன, சரி, அல்லாஹ்வுடைய கலாக்கதற்கு மாத்தமான ஒரு எண்ணம் கல்புல இருந்தா அவர் வலீஃபா யாக்கூத்தியா ஓதினாலும் ஹக்கீகத்துடைய நிலைமையில அவர் தரீக்காவில் இல்லை. காரணம், அல்லாஹ்வுடைய கலாக்கதிரை பொருந்தாததன் காரணமாக. ஹைர், ஏதோ அல்லாஹ் நாடியது நடந்துட்டுது. எனக்கு தந்திருக்கிறது ஒரு 10 நிமிஷம். இந்த 10 நிமிஷத்துக்குள்ள என்ன சொல்ல வேண்டும் என்றும் அல்லாஹ் நியமிச்சிருப்பான். அதனால் எங்களுக்கு கொஞ்சம் யோசிக்கிறதுக்குள்ள மாதிரி, நாங்கள் யாரோடையும் சண்டை பிடிக்காம, தரீக்கத்துக்கு எதிரானவர்களோட வாய்த்தக்கம் போடாமல், அவங்கள நாங்கள் இழிவாக பேசி தெரியாமல், நாங்கள் இருக்கிற தரீக்கா ஹக்கானதா பாத்திலானதா என்றதை பற்றி மட்டும் கொஞ்சம் யோசிச்சு கொள்றதுக்காக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சு கொள்றேன். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயமும் தான், என்றாலும் இந்த 10 நிமிஷத்துக்கு அது பொருத்தமாகவும் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். நாங்கள் எல்லாரும் 4 மதுஹபுகளை பின்பற்றக்கூடிய சுன்னத்துல் ஜமாஅத்தில் உள்ளவர்கள், அதே போல 4 தரீக்காக்களை பின்பற்றக்கூடிய சுன்னத்துல் ஜமாஅத்தில் உள்ளவர்கள், எங்களுடைய மதுஹபுகளுடைய இமாம்கள், மதுஹபுடைய இமாம்களில் முதலாவது இமாம் சைதுனா அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிஜ்ரி 80 சொச்சத்தில் பிறக்கிறார்கள். சஹாபாக்கள் வாழ்ற காலத்தில் தான் அவங்க பிறந்தாங்க. சஹாபாக்கள்ல கடைசி சஹாபி வஃபாத் ஆகுறாங்க, அபு துஃபைல் ஆமீர் இப்னு வாசிலா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு 100 வருஷம் வாழ்ந்தாங்க. அவங்க 100வது வருஷம் தான் அவங்க வஃபாத் ஆனாங்க. ஹிஜ்ரி 100ல், ஹிஜ்ரி 93ல கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அவர்களுக்கு 10 வருஷம் ஹிதுமத்தி செஞ்ச சைதுனா அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சஹாபி, ஹிஜ்ரி 93ல வஃபாத் ஆகுறாங்க. அதே ஹிஜ்ரி 93ல சைதுனா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறக்கிறாங்க. அப்ப சஹாபாக்களோட காலம் தான் அதுவும். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 150ல வஃபாத் ஆகுறாங்க. அதே ஹிஜ்ரி 150ல இமாமுனா அஷ்ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறக்கிறாங்க. தாபியங்களுடைய காலம். அந்த காலத்துல இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் ஹிஜ்ரி 160 170 180லையும் வாழ்ந்தாங்க. சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? மதுஹபுடைய இமாம்கள் 4 பேர், இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹமத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம், இவங்க 4 பேரும் முஹத்திதீன்களான
ஹதீஸுகளை எங்களுக்கு சஹி லைப் என்று தொகுத்து தந்த புகாரி முஸ்லிம் திருமிதி இப்னு மாஜா நசாயி அபுதாவுத் இந்த ஆறு சியாவ் சித்தா ஹதீஸுகளை தந்த இமாம்களை விட 30, 40, 50, 60, 70, 80, 100 வருஷத்துக்கு முந்தி பிறந்தவங்க தான் மதுஹபுட இமாம்கள். இந்த காலத்தை நாங்கள் அறியாததுனால தான் எங்கட அப்துல் ஹமீத் பாஜி அதிரத்த அவங்க சொன்ன மாதிரி யானபி யோதினவரை காண்றதுக்கு இல்ல, ஹலரா வச்சவரை காண்றதுக்கு இல்ல, ஷாபி இமாம் எங்களுக்கு நம்பிக்கையில்லை என்று சொன்னா உடனே நம்பி விடுகிறோம், புகாரி இமாம நாங்கள் நம்புவோம் என்று சொன்னா உடனே நம்பி விடுகிறோம். ஆனால் புகாரி இமாம் எங்கட தலைக்கு மேல எங்கட ரெண்டு கண் மாணிக்கத்தை விட மேலானவர்கள். ஏன்? சஹியான ஹதீஸுகளை கோர்வு செஞ்சு தந்தவங்க. அந்த இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி எப்ப பிறந்தாங்க, அவங்களோட உஸ்தாது யார், அவங்களோட உஸ்தாதுல உஸ்தாது யார் என்ற அறிவு தரீக்கத்தில் உள்ள எங்களுக்கு இல்லாததனால யாரோ எவரோ ஏதாவது ஒன்றை சொன்னா அதை நம்பி 10-15 வருஷமாக 900, 800, 700 வருஷமாக நாங்கள் கொண்டாடி வந்த இந்த ரூஹானியத்தான கல்புக்கு ராகத்தை தரக்கூடிய ஈமான பரிசுத்தப்படுத்தக்கூடிய எங்கட நப்ச எங்கட ரூஹ எங்கட கல்ப எங்கட ரத்தத்தை எங்கட ஃபுஆத எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்தக்கூடிய மஷாயிகுமார்களை நாங்க நம்பி நிக்கக்கூடிய அந்த காட்சியிலிருந்து நாங்க பின்னுக்காவிருக்கோம். இது அல்லாஹ் சொன்னதுதான், வகுனு மாசாதிகீன், ஈமான் கொண்டவர்களே நீங்க வத்தகுல்லாஹ தக்வாவோடு வாழுங்க. தக்வா போதும் ஒரு மனுஷன் சொர்க்கம் போறதுக்கு. ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்க தக்குவாவோட இருங்க, தக்குவா மட்டும் போதும், தக்குவா இருந்தா சுவர்க்கம் அல்ல அதுக்கு மேலையும் கிடைக்கும். ஆனால் தக்குவாவோடு இருந்து இன்னும் கூனுமா சாதிகீன், உண்மையாளர்களோட சேர்ந்து நில்லுங்க. அந்த உண்மையாளர்கள் யாரு தெரியுமா? சஹாபாக்களுடைய காலத்துல சஹாபாக்கள், தாபியுன்களுடைய காலத்துல தாபியுன்கள், இமாம்களுடைய காலத்துல இமாம்கள், புகாரி இமாம் காலத்துல அப்படிப்பட்ட இமாம்கள். அவங்களுக்கு பின்னால ஹிஜ்ரி 471 குத்புல் அக்தாப் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த சாதிகீன்களில் ஒருவர். ஹிஜ்ரி 500 சுல்தான் ஒருவர் உண்மையாளர்களில் ஒருவர். அவர்களை பின்தொடர்ந்து வந்த இமாம்களை பத்தி ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்கள், இவங்க எல்லாருமே உண்மையாளர்கள், அல்லாஹுவை அறிந்தவர்கள். எனவே இந்த இமாம் ஷாபி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் 150 பிறக்கிறாங்க. இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலை எப்ப தெரியுமா பிறக்கிறாங்க? ஹிஜ்ரி 194. ஷாபி மதுஹப பத்தி ஏதாவது ஒன்று சொன்னா ஷாபி மாமா அவங்கட பேச்ச பேசாதீங்க, அவங்க ஊரை பிரிச்சாங்க, ஹனபி மதுஹப் என்றும் ஷாபி மதுஹப் என்றும் மாலிக் மதுஹப் என்றும் ஹம்பலி மதுஹப் என்றும் மனிதர்களை பிரிச்சிட்டு போனாங்க 4 இமாம்கள். ஆனா புகாரி இமாம் தான் எங்களுக்கு ஹதீதுகளை சஹீஹாக எடுத்து தந்தாங்க. புகாரியில வந்தா நாங்க நம்புறோம், முஸ்லீம்ல வந்தா நாங்க நம்புறோம், வேற எந்த ஒன்றும் கொண்டு வர வேண்டாம். குர்ஆன்ல இருக்குதா நம்புவோம், புகாரியில வரைதா நம்புவோம். சரி, நாங்களும் நம்புற நீங்களும் நம்புற இந்த புகாரி இமாம் ஹிஜ்ரி 194 பிறந்தாங்க. அவங்களோட உஸ்தாது யாரு தெரியுமா? இமாம் அஹமத் இப்னு ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி. அவங்களோட உஸ்தாது யாரு தெரியுமா? இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி. அவங்களோட உஸ்தாது யாரு தெரியுமா? இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி. மாலிக் இமாம் ஹிஜ்ரி 93 பிறந்தாங்க, சஹாபாக்கள் வாழும் காலத்துல பிறந்தாங்க. இவங்க படிச்ச இல்மு சஹாபாக்களுடைய இல்மு, சஹாபாக்களிடத்துல கை கால் மடிச்சு இருந்து இல்ம படிச்சாங்களே அவங்க தான் மாலிக் இமாம் உஸ்தாதுமார்கள். அப்ப ஷாபி இமாம் உஸ்தாதுமார்கள் மாலிக் இமாமை போன்றவர்கள், அஹமத் இப்னு ஹம்பல் இமாமுடைய உஸ்தாதுமார்கள் ஷாபி இமாமை போன்றவர்கள், புகாரி இமாமுடைய உஸ்தாதுமார்கள் அஹமத் இப்னு ஹம்பல் இமாமை போன்றவர்கள். அன்றைக்கு ஒருத்தர் என்னட்ட கேட்டாரு, நீங்க ஷாதுலி நாயகத்தை பத்தி பெரிஷா, இவங்க தான் எங்கட ஷேக்கு, இவங்க தான் ஆரிஃபு பில்லா, இவங்க தான் அல்லாஹ்வை அறிஞ்சவர் என்று பெரிஷா நீங்க அவங்கள கொண்டாடுவீங்க, அவங்கள பொருட்டால துவா கேட்குறீங்க, அவங்கள பின்பற்றினால் நேர்வழி பெறுவோம்னு நம்பிக்கை நிக்கிறீங்க. ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் குத்துபுல் அக்தாப் ஓதுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள நம்பிக்கொண்டு இவங்க தான் நல்ல மனுஷன் சொல்றாங்க. இன்னொரு கூட்டம் சுல்தானுல் ஆரிவீன் அஸ்ஸைத் அஹமதுல் கபீர் அர்